Hello students, welcome to 1+1 channel. In the problem, compute x such that 10 power 4 is equal to x mod 19. That is x value. That is now we have 10 power 4 first 10 square or 10 square. Appa 10 square is nothing but 100. சரிங்களா இப்போ இந்த 100 நம்ம எப்படி மாடல் எழுதணும்னு பாத்தீங்களா mod 19 100 19 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 5 வரும் இல்லையா அதான் இங்க எழுதி இருக்காங்க 100 is equal to 5 mod 19 இங்க பாருங்க இந்த மாதிரி டிவைட் பண்ணி பாருங்க வந்துச்சா 19 5s are வந்து 95 மீதி அப்ப 5 இருக்குல பேலன்ஸ் அதுதான் இந்த 5 ரிமைண்டர் அடுத்து இப்போ அதாவது 100 வந்து 19 ஆல டிவைட் பண்ணி வண்ணா வர ரிமைண்டர் 5 இந்த மாதிரி நீங்க டிவைட் பண்ணி கூட பார்த்துட்டு நீங்க எழுதலாம் சரிங்களா ரிமைண்டர் 5 அப்படினு மாடல் வந்து நம்ம கோஷன்ட் எழுத மாட்டோம் டிவைடண்ட் டிவைசர் ரிமைண்டர் ஓகே அடுத்து இப்போ நமக்கு क्वेश्चनல இருக்குது 10 பவர் 4 அப்ப அதை என்ன பண்ணலாம்னா 10 பவர் 4 இதே மாதிரி ரெண்டு தடவை எழுதலாம் 10 ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் அப்போ அப்ப என்ன வரும் 2 5 வருமா 5 ஸ்கொயர் இங்க ஸ்கொயர் ஆயிடும் இங்க வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணா இங்க ஹோல் ஸ்கொயர் mod 19 இப்போ நெக்ஸ்ட் 10 பவர் 4 இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்டெப் அப்படியே கண்டினியூ ஆகுது 10 பவர் 4 ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் வந்து 25 ஈக்குவல் டு mod 19 இப்போ அடுத்து 10 பவர் இங்க பாருங்க 25 ஈக்குவல் டு 6 mod 19 அப்படினா என்ன அர்த்தம்னா 25 19 ஆல டிவைட் பண்ணா வர ரிமைண்டர் வந்து 6 அதனால தான் 25 வந்து எப்படி எழுதுறாங்கன்னா 6 mod 19 பிரிக்கறாங்க ஏன் அப்படி சொல்றேன்னா எப்பயுமே இது ரிமைண்டர் இது டிவைசர்ல வர ரிமைண்டர் டிவைசரை விட கம்மியாக தானே இருக்கணும் எப்பயுமே அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ அதால் இன்னொரு தடவை டிவைட் ஆகும் தானே அர்த்தம் புரியுதுங்களா இப்போ பாருங்கள் மறுபடியும் 25-ஐ 19-ஆல டிவைட் பண்ணணும் ஏன்னா ரிமைண்டர் எப்பயுமே பெருசாக இருக்கக்கூடாதுல டிவைசரை விட கம்மியாக தான் இருக்கணும் ரிமைண்டர் அப்போ 19 ஒன்ஸ் ஆர் 19 பேலன்ஸ் வந்து 6 வருது அப்போது என்ன அர்த்தம் அதை எப்படி மாடரேட் பண்ணலாம்னா ரிமைண்டர் 6 mod 19 அப்போ x இருக்க இடத்துல அப்போ 10 பவர் 4 ஈக்குவல் டு 6 mod 19 வந்திருக்கு அப்போ x இருக்க இடத்துல நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 6 கிடச்சிருக்கு கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா வெரி சிம்பிள் கான்செப்ட் 10 ஸ்கொயர்னு ஃபஸ்ட்டு பிரிக்கிறாங்க அதை 100 எழுதுகிறாங்க 100 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் 19-ஆல டிவைட் பண்ணால் வர ரிமைண்டர் 5 அப்போது 100 ஈக்குவல் டு 5 mod 19 அடுத்து மறுபடியும் நம்ம 10 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம் 10 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம் 5 ஸ்கொயர்னு எழுதலாமா ரெண்டு தடவை 5 mod 19 அடுத்து 10 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னா 10 பவர் 4 5 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 25 mod 19 இப்போ எப்பவுமே ரிமைண்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க ரிமைண்டர் வந்து டிவைசர் விட கம்மியாக தான் இருக்கணும் அப்படி அதிகமாக வந்துருச்சுன்னா மறுபடியும் டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணி வர ரிமைண்டரை இங்கே போடணும் அந்த mod 19 அப்படி வச்சுக்கணும் அப்போ இங்கே கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் இருக்க இடத்துல 6 இருக்குது அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட் ஓகே ஸோ அவ்வளோதான் இந்த சம் கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்